சாட்சி ஆதாரங்களின் பிரகாரம் குற்றம் சுமத்தப்பட்டவரின் குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டதால் ஐபிசி 302 செக்ஷன் பிரகாரம் குற்றவாளிக்கு நில்லுங்க யாரு எதுக்கு வந்த என்ன உனக்கு தெரியும் நீதிமன்றத்தில் நடக்கறதை தெரியப்படுத்துறதுக்கு நடக்கற அநியாயத்தை எடுத்து சொல்லி முடிக்கிறதுக்கு நான் வந்தேன் என்னமா அது யுவர் ஆனர் நீங்க தண்டிக்க போற குற்றவாளி அந்த கொலையை செய்யல அவ நிரபராதி அந்த கொலையை செஞ்சது நான்தான் அந்த தண்டனையை எனக்கு விதிங்க அவங்க வேண்டிய அவசியம் என்ன நடிக்காத சர்மா நான் எதுக்கு கொலை பண்ணேன்னு உனக்கு தெரியும் சுவரானர் சிநேகிதங்களா என் புருஷனை நம்ப வச்சாங்க சொந்த அண்ணங்களா நல்லவங்களா இவங்க நடிச்சாங்க சமயத்தை பயன்படுத்தி என்ன நாசம் பண்ணிட்டாங்க தடுக்க வந்து என் புருஷனை கொன்னுட்டாங்க மறுபடியும் ஒரு பாஞ்சாலியா வாழ சொல்லி கேலி செஞ்சாங்க ஆனா பத்திரிய பத்தி பேச இந்த பாவிகளுக்கு தகுதி இல்லைன்னு பழி வாங்க ஒரு பொண்ணு நினைச்சா தடுக்க முடியாதுன்னு பொறுத்தவ பொங்கி எழுந்தா என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்காம போயிட்டாங்க யுவர் ஆனர் நல்லவளா பேசிய குற்றத்தை மழுப்புறா நீதிமன்றத்தை திசைத்திருப்புறா ஸ்டாப் இட் நான் குத்தத்தை ஒத்துக்கிறேன் அதை மழுப்பு மறுக்கிறேன் அந்த கொலை அவனே செஞ்சதுக்கு ஆதாரம் இருக்கு நான் தான் கொலை செஞ்சேன்னு சொல்ல எனக்கும் சாட்சியம் இருக்கு கொலை பண்ணது ரெண்டு பேரு இல்ல மூணு பேரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் உன்னோட மூணாவது பங்காளி கொண்ண போய் பாரு இது வெறும் பொய் இவன் குற்றத்தை நிரூபிச்சாச்சு கொலை செஞ்சது இவன் தான் ஐயோ நீ யாருன்னு எனக்கு தெரியும் சர்மா நியாயத்தை திசை திருப்பறதுல நீ பெரிய பெருச்சாடி இவரான நியாய தேவதை கண்ணை மூடிட்டாங்க நியாயத்தின் கண்ணை மூட முடியுமா ஆனா இங்க இருக்கிற வழக்கறிஞர்கள் எல்லாம் யாரு நியாயத்தை காப்பாத்த கடமை செய்யற கண்ணியமுள்ள நல்லவங்க நீங்க வாதத்துல உண்மையை தேடுறீங்க நியாயத்துக்காக வாதம் பண்றீங்க தர்மத்துக்கு தலை வணங்குறீங்க ஆனா இந்த சர்மா மாதிரி சுயநலவாதிங்க உண்மைக்கு திரைப்பட பாக்குறாங்க நெஞ்சறிய நியாயத்துக்கு தர்மத்துக்கு சமாதி கட்டாங்க நீதி ஸ்தலத்துக்கு கண்ணு இல்லைன்னு வாதத்தால நாடகம் ஆடுறாங்க நியாயஸ்தலத்தின் பெருமையை அழிக்கிற இவரோட சுயரூபத்தை புரிஞ்சுக்குங்க நீதியை காப்பாத்துங்க யுவர் ஆனர் நீதிமன்றம் இருக்கிறதே நீதியை காப்பாத்தத்தான் விடலியே இந்த மாதிரி சேனப்பைகள் இருக்கிறவரை நீதிக்கு தொல்லதான் உண்மையாவே பேரவன் தண்டிக்குதே இந்த நீதிமன்றம் ஆனா பணத்துக்காக ஒருத்தனை வார்த்தையாலே கொலைகாரனாக்குற இந்த சர்மா மாதிரி உள்ளவங்க இன்னும் இருக்காங்களே ஒருவேளை கஞ்சிக்காக பாவப்பட்டவன் விசாரம் பண்ண தப்புன்னு தண்டிக்கிற இந்த சர்மா தான் வாழறதுக்காக பொய்க்காக வழக்காடி வாழ்ந்துட்டு இருக்காரு தண்டனைக்கு சிக்காம இது என்ன நியாயம் சொல்லுங்க யுவரான சொல்லுங்க இந்த போக்கு மாற வரைக்கும் சட்டத்தை திருத்த வரைக்கும் நியாயம் நிக்க முடியாது அதுக்கு தான் நான் சட்டத்தை நம்பவும் இல்ல நியாயத்தை கேட்கவும் இல்ல தண்டனை நானே கொடுத்துட்டேன் அதுதான் எனக்கு நியாயம் ஓ நியாயம் யாருக்கு வேணும் இருந்தாலும் நியாயத்தை பத்தி பேசுவதற்கு தகுதி இல்ல ஆமா எனக்குள்ள தகுதி ஒண்ணுதான் அது அது அது